வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நண்பன் அமுதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முட்டை குழம்பு. இது ஆற்காடு ஸ்பெஷல் முட்டை குழம்பு. அது எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு இப்ப செய்ய போறேன். வாங்க போகலாம். இன்னைக்கு வந்து நம்ம முட்டை குழம்பு செய்ய போறோம். முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு நம்ம இப்ப பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு முட்டை குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போறேன். நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊத்திக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெடிக்கும் போதே சீரகம் கொஞ்சம், எல்லாம் 1/2 ஸ்பூன் போடும். சீரகம், சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலையே நம்ம போடணும். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம இப்ப போடணும். எவ்வளவு பொடியா கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போதான் நல்லா கிரேவி நிறைய வரும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு வெங்காயத்துக்காக போடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் நல்லா துருவி வச்சிருக்கேன், அதை போடுறது. நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு ஸ்மெல், பச்சை ஸ்மெல் போட்டோம், நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனா இந்த மாதிரி நல்லா வதக்குனீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் குழம்பு. இப்போ வந்து 4 பெரிய தக்காளி மிக்சியில அடிச்சு வச்சிருக்கேன், அதை இப்ப நம்ம ஊத்துறோம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் போடுங்க. நான் இது பெருசா இருக்கிறதுனால 3/4 போடுறேன். 3 ஸ்பூன் அளவு போட்டீங்கன்னா இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். இதுவே நீங்க வெறும் மிளகாத்தூள் போடுறது இருந்தா 1 ஸ்பூன் போட்டா போடுவோம். 2 தனியாத்தூள் போடுவோம். தனியா பருப்பு எல்லாம் போட்டதால காரம் கம்மியா தான் இருக்கும். அதனாலதான் இது 4 ஸ்பூன் 3 ஸ்பூன் அது மாதிரி போடுறோம். தக்காளியோடய நம்ம இந்த மசாலா வகையெல்லாம் வதக்கிட்டோம்னா எரிப்பு சீக்கிரமா போயிடும், அதனால தான் இது மாதிரி வதக்கணும். நம்ம தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சாவே நல்லா சீக்கிரமா முடிஞ்சிடும் குழம்பு. நம்ம தக்காளி வதக்கிட்டு மெதுவா போட்டோம்னா அப்புறம் மிளகாய் எரிப்பு போறதுக்கே ரொம்ப நேரம் கொதிச்சு அதை இது பண்ண வேண்டியதா இருக்கும். லேட் ஆகும் அந்த மாதிரிலாம் செஞ்சேன். நம்ம இது மாதிரி செய்யும் போது சிம்பிளா சீக்கிரம் முடிக்கும். காய்கறி இல்லாத நேரத்தில் இது மாதிரி முட்டை போட்டு ஒரு குழம்பு வச்சுட்டா காய்க்கு முட்டை ஆயிடுச்சு, அதே குழம்பு முடிஞ்சிச்சு. சிம்பிளாக வச்சிடலாம். ஒரு முட்டை குழம்பு ஒரு ரசம் வச்சா முடிஞ்சிக்கலாம். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். தண்ணி ஊத்திட்டு இப்போ நீங்க உப்பு டேஸ்ட் பாருங்க, உப்பு கம்மியா இருக்கும். ஏன்னா நம்ம வெங்காயத்துக்கு மட்டும் தான் உப்பு போட்டுருக்கோம், குழம்புக்கு போடல. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாம். எண்ணெய் மேல ஏடு கட்டின உடனே குழம்பு ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம முட்டை போட்டு ரெடி பண்ணலாம். நல்லா கொதிச்சு பாருங்க, கொதிச்சு எண்ணெய் ஏடு கட்டிடுச்சு பாருங்க. இது மாதிரி கட்டிடுச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சுனாக்கா இப்ப நம்ம 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போடுறோம். கரம் மசாலா போட்டு ஒரு கொதிக்க வச்சா போதும், ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம முட்டையை போடலாம். முட்டை 7 முட்டை நான் போடுறேன். முட்டையை வந்து எல்லா பக்கமும் இப்படி லைட்டா கட் பண்ணிக்கோங்க சுத்தி. அப்பதான் காரம் உள்ள ஏறணும், காரம் உப்பிடலாம். அப்ப நல்லா டேஸ்ட் ஆகும் காரம் உப்பிடலாம். 7 முட்டையும் இப்ப நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்ப நம்ம முட்டை குழம்புலாம் போடணும். போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சோடனே பார்க்கணும் குழம்பு பாருங்க, நல்லா ஏடு கட்டி வந்துருச்சு. முட்டையில உப்பு காரம் எல்லாம் நல்லா ஏறிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூளி இறக்கிடலாம். சாதத்துக்கும் நல்லா இருக்கும், தோசை சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.